டிரான்ஸ்ஃபர் வாங்கி தரேன்னு காசு வாங்க சொல்லிட்டாரு அப்படின்னு யாராச்சும் செஞ்சு நமக்கு நம்முடைய பெயருக்கும் புகழுக்கும் இத்தனை ஆண்டு காலமாக நம்ம கட்டி காத்து வந்த இந்த நேர்மைக்கும் பங்கு வந்து விடக்கூடாது என்கிற அந்த அளவில் தான் எனக்கான பயம் இருக்குமே தவிர மற்றபடி என்னுடைய பொது வாழ்க்கையில் நான் எதற்கும் பயந்ததே இல்லை. பயம் என்பதே என்னுடைய வரலாற்றில் இதுவரையில் இருந்ததே இல்லை. உங்களோட ஸ்கூல் டைமில் கட் அடிச்சுட்டு ஏதாவது படத்துக்கு போன அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? எங்களுக்கு வந்து அங்கே வந்து கிராமத்தில் அந்த டூரிங் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கீத்து கொட்டாய்கள் தான் அது, மாலை 6 மணியில் 2 காட்சிகள் தான். அதனால் கட் அடிச்சுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, சொல்லிகிட்டே போயிடும். நாங்கள் மாலை அதுவும் 6வது படிக்கிறதுலேருந்து 11 வயசு 12 வயசுலேருந்து குளஞ்சாவடி வீடு எடுத்து தங்கியிருந்தோம் அந்த புலிகள் போராளிகள் இவங்களோட. அதனால் வந்து அந்த திரையரங்கத்தில் ஏதாவது படம் வரன்ற போது அங்கே சும்மா இந்த தேட்டரில் வந்து இந்த கீத்து கொட்டையில் மண் கொட்டி தான் இருக்கும். அது முன்னாடியே ஓடி டிக்கெட் வாங்கி டிக்கெட் எடுக்க மாட்டாங்க, நாங்கள் மந்திரி விட்டு